சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். சிம்ம ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சிம்ம ராசி நேயர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. அரிய பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தவுடன் எப்பவுமே தொழில் துறையை தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அந்த வருமானம் இருந்தால் தான் குடும்பம் வந்து மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஏன் நாடே அப்பதான் வர்த்தகம் நல்லா இருந்தால் தான் நாடு சுபிக்ஷமாக இருக்கும். அப்படி எது எடுத்த உடனே தொழில் துறையை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். அடுத்தது வேலை வாய்ப்பு சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் அடுத்த அடுத்த கட்டங்களை தான் நான் சொல்லிடுவேன். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல நான் சொல்ல வேண்டியது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். நீங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில செவ்வாயும் ராகுவும் இணைகிறார்கள். செவ்வாய் பகவான் ராகுவோடு, ஏற்கனவே ராகு பத்துல தான் இருக்கிறார், அந்த ராகு மூலமாக அபரிமிதமான வளர்ச்சி அல்லது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு, நீங்க நினைக்காத இடத்துல நினைக்காத மனிதர் இடத்துல கொண்டு போய், உறவு முறைகள்ல போஸ்டிங்ல கொண்டு போய் பக்கத்துல என்ன ஒரு போட்டோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பார் சாமி. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதே போல இந்த தேர்தலில் நம்ம நிக்கலாமா சாமி, எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் முயற்சி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்யலாம், அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான பணத்தை கட்டலாம். ஆனா தேர்தலில் நிக்கலாமா சாமி, எனக்கு அதுல செலவு பண்ணலாமா, வெற்றி பெறலாமா அப்படின்னு கேட்கும்போது மட்டும்தான் நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட. ஏன் கேட்டீங்கனாக்கா, இந்த மாதம் உதவியாக இருக்க நீங்க பணத்தை கட்டிங்கனாக்கா நிச்சயமா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த அரசியல சின்ன சின்ன ஒரு வட்டம் சம்பந்தப்பட்டதாகவோ ஒன்றிய சம்பந்தப்பட்டதாகவோ ஒரு புதிய பொறுப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போல வரவு செலவுகள் நன்றாக இருக்கும். உங்களுக்கு தேவையான புதிய பொறுப்புகளை கொடுத்து அதை ஒரு பைசா கொடுத்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கப்பா, செலவு பண்ணுங்கப்பான்னு சொல்லக்கூடிய நேரங்காலம் வருது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும் அரசியல் நண்பர்களே. அடுத்தபடியா நாம தொழில்துறை, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். செவ்வாய் பகவான் அங்க வந்திருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் வேகமாக செயல்படுவார்கள், அதிகமாக வேகமாக செயல்படுவார்கள், ஆற்றலோடு புதிய முயற்சிகளை எடுப்பார்கள். கொஞ்சம் வீண் அலைச்சலாக இருக்கும், இந்த அலைச்சல் இருந்தாலுமே கூட அது தேவையான அலைச்சலுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கனாக்கா, தொழில்துறை சுமூகமானதாக இருக்கும், தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், டெய்லி நடக்கக்கூடிய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவு அதிகரிக்கும். சிம்ம ராசி நேயர்களே, போன மாசம் ஒரு தினந்தோறும் ஒரு வியாபாரம் சாதாரண கடையில் ஒரு 50,000 ரூபாய் வியாபாரம் நடந்ததுன்னா அது இந்த முறை ஒரு 70,000 ஆக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் தொழில்துறையை பொறுத்தவரையில் கடன் பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையாக இருந்து வரும். அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அந்த கடன் பிரச்சனை மேலும் அதிகரிக்குமா அல்லது கடன் பிரச்சனை தீருமா, எந்த காலத்தில் இது தீரும், இது எப்படி நிவர்த்தி ஆகும், எந்த ரூபத்தில் இது யார் மூலியமா இந்த கடன் பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும், உங்களுக்கு எப்ப நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும், இதுக்கு எந்த வழிபாடு செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும்,
இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணிட்டு அது மூலமா நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும், பரிகாரங்கள் செய்து கொள்வது தீர்வாக இருக்கும். அப்போ தொழில் துறை நன்றாக இருக்கும், தொழில் வர்த்தகங்கள் நன்றாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா வர்த்தகம் முதலீடுகள் சம்பந்தப்பட்டது. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள், அது இடமாற்றங்களாக இருக்கலாம், ஆபீஸ் மாற்றதா இருக்கலாம், கம்பெனி மாற்றமாக இருக்கலாம், லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அதில் இருந்து வரக்கூடிய தொழிலில் இருந்து வரக்கூடிய வர்த்தகத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் இந்த மாதம் விலகும் சிம்மராசி நேயர்களே. அடுத்ததா சொல்லணும்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்பை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை, அதிர்ஷ்டத்தை பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போலதான் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் தீரும். அது வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் சரிதான், தொழில் செய்தாலும் சரிதான், அதில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், எதிரி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மன கஷ்டங்கள், மன பயம் இவையெல்லாம் கூட படிப்படியாக குறையக்கூடிய மாதமாக, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக சிம்மராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. அதே போல சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசினியர்களே, பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. செவ்வாய் ராகு தொடர்புன்னு சொன்ன அப்ப உங்களுக்கு வந்து நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இது எனக்கு நடக்குமா சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, என்னுடைய வேலை மீண்டும் நான் ஒரு வேலைக்கு நான் திரும்பவும் நான் போகணும், சினிமா துறையில் தான் நான் இருக்க, திரும்பவும் என்னால் என்றாக முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அதை செய்து காட்டக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது சிம்மராசி அன்பர்களே. அதே போல மருத்துவர்களை பொறுத்தவரையில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மருத்துவர்களை பொறுத்தவரையிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு முறையில் அவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் ஏதேனும் தொந்தரவுகள் வருமே ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்றது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன பிராய சித்தம், ஏற்கனவே நீங்க சொல்றது கரெக்டா சாமி, ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி நடந்துடுது, அப்ப என்னை காப்பாத்துங்க சாமி, நான் எப்படி நான் என்ன பண்ணலாம், அதுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஆனா மருத்துவர்களுக்கான தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டா மருத்துவ தொழில் மேம்படும், அதுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், லேண்ட் ப்ரமோட்டர் ஆகட்டும் அல்லது பிளாட் ப்ரமோட்டர்ஸா இருக்கட்டும், அதே போல ப்ளூ மெட்டல்ஸ்னா ஜல்லி, கல் ஜல்லி மணல், அது எம்சான் சம்பந்தப்பட்ட அந்த ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய, இப்ப பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கான வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த தொழில் முடக்கம், தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் இவையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. ப்ளூ மெட்டல் மட்டும் அந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும், அந்த தரகு தொழில் என்று சொல்லக்கூடிய கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சிறப்பான மாதமாக அமைகிறது. வியாபாரம் அதிகரிக்கும். அதே போல புதுசா ஏதோ ஒரு சைட் எடுத்து பண்ற மாதிரி புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடிய தகுதியை, புதிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய தகுதியை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்கும். அப்ப அதுக்கான கடன் வாங்கலாம் சாமி, அதுக்கான முதலீடு போடலாமா சாமினா, கடன் வாங்குவதற்கு முன்பாக, முதலீடு போடுவதற்கு முன்பாக ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிட்டு செய்வது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி விஷயத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை போல சிம்மராசி மாணவ மாணவிகள் கல்வியில தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். கல்வியில அதிக கவனம் செலுத்தணும். ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நீட் எக்ஸாம் ஆகட்டும், அது மருத்துவ எக்ஸாம் ஆகட்டும், அரசாங்க வேலைக்கான எக்ஸாம் ஆகட்டும், எந்த படிப்பானாலும், உயர்கல்வி ஆகட்டும், எந்த கல்வி ஆனாலும், படிப்பு விஷயத்தில் மாணவ மாணவிகள் அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா
குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உறவு முறைகள் மேம்படும். அது பெற்றோர்கள் ஆனாலும் சரிதான், அல்லது கணவன் மனைவி ஆனாலும் சரிதான், அல்லது உறவு முறைகள்ல உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் சரிதான், சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவு முறைகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தேறும். சொந்த ஊருக்கு போறது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் கூட பயணங்கள் இருக்கும். அதே போலதான் சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ஏழாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஏழாம் இடத்த சுத்தமா இருக்கு. எந்த அசுப கிரகங்களும் ஏழாம் பாவத்தை டச் பண்ணல. அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதனே இப்ப எங்க இருக்கிறார்னா ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் குறையும். ஏற்கனவே சின்ன சின்ன சண்டையால பிரிஞ்சு இருக்கிறோம் சாமி, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு சாமி, வம்பு வழக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் கூட மீண்டும் சுமூகமாக திருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, மியூச்சுவலா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வந்து நல்ல உறவு முறைகள் மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி, எனக்கு அதே வீட்டுக்காரர் தான் வேணும், எனக்கு அதே மனைவி தான் வேணும்னு சொல்லக்கூடிய பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே. அதே போல திருமணம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில், திருமணத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏழாம் அதிபதியோடு உங்க ராசிநாதன் இணைகிறார்னு சொன்னா அடுத்தடுத்த மாதங்களில் ஏழாம் இடத்திற்கே உங்க ராசிநாதன் செல்ல இருக்கிறார். அவருடைய பயணங்கள் அடுத்த சித்திர மாதம் வரையிலுமே கூட, ஏப்ரல் மாதமே கூட உங்களுக்கு வந்து சிறப்பான திருமணத்திற்கான காலமாக அமைகிறது. திருமண யோகத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு நல்ல நேரம், நல்ல குரு பலன் இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணம் உண்டு, திருமண யோகம் உண்டு. அதிலே மறுமணம் செய்யக்கூடியவர்கள், செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடியவங்க, விவாகரத்து ஆனவர்கள்லாம் செகண்ட் மேரேஜ் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்கு இரண்டாவது திருமணத்திற்கும் உதவி செய்யும். அதே போலதாங்க ஆரோக்கியம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும். வீண் செலவுகள் குறையும். ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களா ஒரு பேஷண்டா இருக்க சாமினாக்கா அந்த வியாதிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உடல் ஆரோக்கியத்திலே மேம்படும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. தொழில் சிறப்பா இருக்குது, திருமண யோகம் உண்டு, கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.